ஹாய் விபஸ், இது உங்கள் மாத்தியோசி. மாத்தியோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. தி காஷ்மீர் ஃபைல்ஸ் ரொம்ப பரபரப்பாக பல பேரினுடைய வரவேற்போடு தியேட்டருக்குள்ளே போய் அந்த படத்தை பார்த்தாலே அழாதவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு படம் பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா நிச்சயமாக அது வரலாற்றினுடைய மறைக்கப்பட்ட அல்லது வெளிவராத ஒரு பக்கங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படமாக அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லை இல்லாததை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நேயர்களினுடைய அவரவருடைய அந்த கோணங்களில் அவங்க பார்த்துக்கலாம். பட் ஆனால் கிட்டத்தட்ட முக்காவாசி அங்கே என்ன நடந்தது, காஷ்மீரில் 1990களில் நடந்த கொடுமையான சம்பவங்கள் என்னென்ன, நாட்டுக்குள்ளேயே அகதியாக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம், அதையும் காஷ்மீரி ஹிந்து பண்டிட்ஸ் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக நெஞ்சை உலுக்கக்கூடிய பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பொதுவாகவே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இதை பார்க்கும்போது நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஜம்மு, காஷ்மீர், லடாக் இப்படி இந்த மூன்று பகுதிகளாக தான் நம்ம இதை பிரிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஜம்முவில் அதிக அளவு ஹிந்துக்கள் இருந்தாங்க, லடாக்கில் புத்திஸ்ட் பீப்புள் இருந்தாங்க, அண்ட் காஷ்மீரில் இஸ்லாம் பீப்புள் இருந்தாங்க. பெரும்பாலும் இந்த ஸ்ரீநகர் அண்ட் சரௌண்டிங்கில் தான் இதை மாதிரி அதிக அளவு ஒரு பாகிஸ்தானிய அந்த ஏவுதல்கள்னால தீவிரவாத தாக்குதல்கள் இது மாதிரி நிறைய நடந்தது. இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடக்குமுறையை கையாண்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லணும் அப்படின்னால், 1981களில் ஹிந்துக்களினுடைய எண்ணிக்கை அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 124,078 இருந்தது. ஆனால் 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா 40,000 ஹிந்துக்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 28.44% ஹிந்துஸ் தான் இருக்காங்க, 68.31% முஸ்லீம்ஸ் அங்கே இருக்காங்க. இதனால் நம்ம ஒரு தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 120,000 மேலே புலம் பெயர்ந்து மக்கள் அந்த இடத்துல இருக்க முடியாமல் ஹிந்து பண்டிட்ஸ் அவங்க விரட்டி எடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூடாரங்கள் அப்படிதான் சொல்லணும். ஸோ இதை எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இனத்தை சார்ந்த மக்கள் புலம் பெயர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு இனப்படுகொலை மாதிரி ஜீனோசைட் அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் இதை கொண்டு போகிறாங்க. இதை ஹிஸ்டோரியன்ஸும் சரி, பியூரோக்ரட்ஸும் சரி, ஈவன் நிறையா அந்த காலகட்டங்களில் இருந்த பத்திரிகையாளர்களும் சரி, அதிக அளவு இதை பற்றி எதுவுமே பேசலை. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸில் டைரக்டர் விவேக் அக்னிஹோத்ரி நிறைய விஷயங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்கார். இதுவரைக்கும் இல்லாத வகையில் IMDB-யோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா இதுக்கு 10 out of 10 கொடுத்துருக்காங்க. இதை மையப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, January 18-19 இந்த 2 நாட்களில் அந்த அது 19-ல் நடந்த விஷயங்கள், அதில் தாக்குதலில் உயிர் பிழைக்க ஓடிய அந்த ஹிந்து பண்டிட்ஸினுடைய அவல நிலை, இந்த எல்லா விஷயமுமே அதில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். பாகிஸ்தான் ஆதரவோடு இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகள் எவ்வளவு தூரம் தங்களுடைய அடக்குமுறையை கையாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும், எத்தனை கற்பழிப்புகள், கடத்தல்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 387 1,680 இருக்குது டெத் ரேட். அதில் கடத்தப்பட்டவர்கள், கற்பழிக்கப்பட்டவர்கள், சுடப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த 1989-90களில் மட்டுமே. இப்போது நமக்கு அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இந்தியாவினுடைய ஒரு பாகமாக நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்கினதுனால ஓரளவு இது கட்டுக்குள் வந்திருக்கு. ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த Article 370 and Article 35A இருந்தப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது வெளியே இப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தான்லேருந்தே 300,000 பேர் வந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு தஞ்சம்னு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்தவங்களுக்கு கூட குடியுரிமை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த
இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ரெசிடென்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிலம் கூட சொந்தம் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிராக இருந்தது. அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு அகதி மாதிரி அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் அவங்க சந்தித்த இடர்பாடுகள், அவர்கள் சந்தித்த ஒரு மிக கொடுமையான விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரில் வெளியில் வரவங்களுக்கு அந்த வலி வேதனை என்ன அப்படின்னு தெரிகிற அளவுக்கு காட்டப்பட்டிருக்கு. இந்த படம் மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்க, அவர் மூன் ஹாஸ் பிளட் கிளாத்ஸ் அப்படின்னு ராகுல் பண்டிதா எழுதின புக்கையும், மை ஃப்ரோசன் டர்பலன்ஸ் இன் காஷ்மீர் அப்படின்னு ஜெயமோகன் எழுதின புத்தகங்களையும் படித்து பார்த்தா எவ்வளவு நிதர்சனமான உண்மைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். இந்த ரெண்டு புத்தகங்கள் கிட்டத்தட்ட அந்த 1989-1990 நடந்த அத்தனை விஷயங்களையும் படம் பிடிச்சி காட்டியிருக்கு. 1980 பிற்பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா முஸ்லீம்களினுடைய பெரும்பான்மையான ஆயுத புரட்சி தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. இதனாலே 1990 நிறைய பண்டிட்கள், ஹிந்து பண்டிட்ஸ் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. 2019 இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஓரளவு இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக உண்மை அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அப்போது இந்த ஒரு விஷயம் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்தெந்த நாட்டிலேயோ உள்ள பிரச்சனைக்காக, எந்தெந்த மக்களுக்கோ உள்ள பிரச்சனைகளுக்காக நம்ம இங்கே குரல் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு பகுதி மக்கள் வந்து இனப்படுகொலையாலும் ஒரு ஒரு அகதிகள் மாதிரி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அவர்களுக்கான ஒரு காப்பாற்றப்படக்கூடிய எந்த ஒரு வாய்ஸும் எந்த ஒரு குரலுமே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கட்டாயமாக வெவ்வேறு தரப்புகளிலிருந்து வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நடந்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாக தெள்ள தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குது. நிச்சயமாக வரலாறில் சொல்லாத சில விஷயங்கள் இதில் இருக்கிறதுனாலும் நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த உணர்வுகளும் வலியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கட்டாயமாக பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய படம் இது. நன்றி.